ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களே இனி நம்ம எதை பற்றி பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு பார்க்கவே முடியாத ஷோ தான் விஜய் டிவி வழங்கும் பாஸ் இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாலு நாள் பார்த்தீங்கன்னா போதும் அது அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும் கொய்யால இவனுக்கு விஜய் டிவின்னு வச்சதுக்கு பதிலாக விவகார டிவின்னு வச்சிருக்கலாம் ஒரு சர்ச்சை எது பண்ணாலும் ஒரு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஒரு ஹீரோவை பார்த்து ஒரு ஹீரோயின்னு நார்மலாக ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டால் கூட பரவாயில்ல அவரை பார்த்து அவ்வாறு கேட்டால் அந்த நடிகை அப்படின்ற மாதிரி தான் இவனுக்கு அந்த மாதிரியே பண்ணிருந்தவங்களுக்கு இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வாரம் பிரசாதமா தெரியுது சரி இந்த ஷோட கான்செப்ட் என்ன தெரியுமா ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டி தேவையில்லாத இடத்துல வாய் விட்டாலோ தேவையில்லாத விஷயத்த பண்ணாலோ அவரை வச்சு செய்யறது பொதுவான ஒரு விஷயம் டிவி நியூஸ் பேப்பர் சோசியல் மீடியான்னு அவர் போட்டு செஞ்சிருவாங்க அவர் கலையிறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சோன்னே அவர் உஷாராயிட்டு அதுக்கு மேலே ஸ்டாப் பண்றாரு அந்த பைட்டி கார்த்த இன்னொரு வாட்டி பண்ண மாட்டேன் ஆனா அதையே அவருக்கு தெரியாத மாதிரி பண்ணிட்டா அதையே பண்ணிருப்பார்ல அப்பனா அவர் மொத்தமா உறிஞ்சி எத்தலாம்ல அதுக்குதான் இந்த ஷோ தூக்கின்னு போய் நூறு நாள் ஒரு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அவர் என்னலாம் பண்றாங்களோன்றது வீடியோ எடுத்து அதை அப்படியே எல்லாத்துலயும் போட்டு கலாச்சி கீச்சி அந்த மொத்தமா செஞ்சு

ஃபஸ்ட் எபிசோட்ல ஆண்டவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் டவுனாக தான் பேசினு இருக்காரு அவர் எப்படி பேசினாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஆண்டவரே முக்கிய போது ஆண்டவர் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கும் தோந்து பரவாயில்ல எதனா ஒன்று பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் பேசினே இருக்கிறவர் அந்த வீட்டை சுற்றி காட்டுறன்னு உள்ளே போகிறாரு ஒரு ஒரு ரூமாக போகிறாரு ஒரு ஒரு இதுவாக தருகிறாரு என்னென்னவோ பண்ணுறாரு அந்த வீட்டுக்குள்ளே போய் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தை பார்க்கும்போது என்னவோ இந்த மக்கள் தொலைக்காட்சியில் திருமதி செல்வம்ல வர செல்வம் ஏதோ ஒரு பங்கார் அடிக்கல் பில்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ப்ரொமோஷன் ஆட் ஒன்று பண்ணிருப்பாரு அந்த மாதிரி ஏறுது திடீர்னு ஒரு டாய்லெட்டுக்குள்ள போயிட்டு டேப்பை திறந்து பாருங்களேன் தண்ணி வருதுன்றாரு ஆண்டு இது பெரிய கண்டுபிடிப்புலாம் இல்ல எங்க வீட்லயும் வருது கர்மம் வெளில வாங்க ஆண்டு அப்புறம் அப்புறம் வந்து அப்படியே பெட்ரூம் போறாரு பெட்ரூம் உள்ள போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்க லைட் ஆஃப் பண்ணா கூட உள்ள என்னலாம் பண்றீங்க என்னெல்லாம் பாக முடியும் அப்படின்னு ஒரு மாதிரி சிச்சினே சொல்றாரு பாருங்க ஆண்டு அல்பியா பண்றிய அங்கிருந்து ஒரு வழியா எல்லாத்தையும் சுத்தி காட்டி முடிச்சு வெளில வந்தவரு ஒவ்வொரு கண்டஸ்டன்டா கூப்பிட்டு அவங்களை பத்தி இன்ட்ரோ குத்து அந்த வீட்டுக்குள்ள டவுன்லோட் பண்றாரு மொத்தமா இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகிரியில போட்டுலாம் ஒன்னு வந்து ஏற்கனவே நடிச்சு இப்ப சான்ஸ் இல்லாம சுத்தின்னு இருக்காங்க செகண்ட் கேட்டகிரி யார்

கன்றாவி அப்புறம் ரைசா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வராங்க அவங்க மிஸ் இந்தியா கான்டெஸ்டோட பைனலிஸ்ட் போகுது இவங்க சைலண்டாக இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னவோ அவங்க வெளியில் அமைச்சிருவாங்கன்னு தோணுது அப்புறம் பேசினே இருக்கிற மாதிரி ஆர்டி வராங்க கத்தினே இருக்கிற மாதிரி ஸ்னேகன் வராரு யாராச்சும் சண்டை போட்டால் அதை கலரி விட்டு பெருசாகிற மாதிரி பரணி வராரு கதறி கதறி அழக்கூடிய அந்த வையாபுரின்றவர் உள்ள வராரு இந்த அனுயான்றவங்க வராங்க அவங்க என்னவோ எஸ்மஸ் பத்தில் அவ்வளோ ஒல்லியாக இருந்தாங்களே இப்போ என்னடா கர்ணக்கலங்கு சைஸில் உருளைக்கலங்கு மாதிரிங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஐயோ வந்தப்போ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாங்க பாருங்க கூத்தாடி மாதிரியாபா நானும் ப்ரொடியூசர் ஆகப் போகிறேன் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிற கஸ்லாம் போட்டு ஒரு படத்தை எடுத்து அந்த படம் ஃபுல்லாக பை கையில் இருக்கிற காசுலாம் போய் இப்ப வேற வழி இல்லாம சுத்தி நிற்கிற கஞ்சா கருப்பு உள்ள வராரு அப்புறம் இந்த சக்திவேல் வாசுன்ற ஒரு வராரு அவர் என்னவோ இந்த லாரி காத்தடிக்கிற டியூப் எடுத்து அவர் வாயில் வச்சு அவர் வாசிக்கிறாங்க போல இது ஊதி போய் வந்துகிறாரு என்னவோ ஏதோ சர்பிரைஸ் கண்டஸ்டன்ட் சொல்லி எத்தனை வந்து நமிதாவை போடும் இது எந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் உங்களுக்கு தெரிதா இல்லையா ஆக்சுவலா இந்த கேமோட அல்டிமேட் டாஸ்க் என்ன தெரியுமா ஆக்சுவலா அவங்க சொல்லுவாங்க ஒன் ஃபேமிலி டிஃப்ரெண்ட் பாடி சிங்கிள் சோல் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையாது மாத்தி மாத்தி காலவாரி விட்டுக்கணும் அதுதான் கேம் என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா நீங்க யோசிச்சு பாருங்களேன் பிளேனா ஒவ்வொரு வாரமும் போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளில அமிச்சிருங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்லணும் இந்த மாதிரி எல்லாருமே வெளில அமைச்சிருங்க வெளில அமைச்சிருங்கன்னு சொல்லு வந்தா ஒருத்தர் கடைசி வரையும் இருக்கணும்னா டிஃபால்ட்டா கூட இருக்கிற எல்லாருமே ஒரு கௌத்து இந்த மாதிரி காலவாரி விட்டு ஜெயிக்கிற காம்படிஷன் தான் இது ஸோ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் நைட்டு பதினோரு மணிக்கு டெய்லி போடும்போதே உங்களுக்கு அதை பற்றி புரிஞ்சிருக்கும் இது ஒரு பதினோரு மணிக்கு ஆச்சின்னு இந்த விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆடு கட்சாலே ஒரு மாதம் மேலே வச்சு செய்வாங்க இப்போ ஒரு பதினஞ்சு ஆடு கட்சி இது என்ன போதோ நான் பேசினே இருக்கிறேன் ஆன் த ஹோல் இதை பார்க்கலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து இந்த கருமத்தை அதுவும் முக்கியமா குழந்தைங்களை வீட்டில் வச்சு இந்த கருமத்தை பாக்காதீங்க இந்த கருமத்தை பார்க்க பார்க்க கேவலமான ஒரு கல்ச்சரே இல்லாத ஒரு எதிக்ஸே இல்லாத ஒரு மட்டமான மனநிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்றது கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் ஹேமந்த் ஓஎஸ்